Starfish Channel. Erzählt. Wie heiß ich? Ekelmaßmensch. Na also, wird doch. அந்த சிறுமியோட பேர் பெர்னதத். ஆனால் அந்த பேரே பெர்னதத்துக்கு பிடிக்காது. ஏன்? அந்த சிறுமியோட முகத்தை கூட யாரும் தொட்டு பார்க்கக்கூடாது. பெர்னதத்தை எல்லாரும் செல்லமாக பென்னின்னு கூப்பிடுறாங்க. அந்த குட்டிக்கு விழுந்து பிடுங்கும் குணம். அந்த சிறுமியை யாராவது கேலி செஞ்சா, திட்டினா, நெருங்கி வந்தா அவ என்ன செய்வா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பெர்னதத்தின் தாயும் அவரை சுற்றி இருக்கிற சமூகமும் அந்த குட்டி பெண்ணை சிறார் மனநல காப்பகத்தில் சேர்த்து விடுகின்றனர். அந்த சிறுமி பெர்னதத்துக்கு அன்பும் பாசமும் பாதுகாப்பும் கிடைக்கவில்லை, எதுவுமே கிடைக்கவில்லை. அங்கே பெர்னதத்தை கவனிப்பவரும் மருத்துவரும் தொடர்ந்து இடைவிடாது உறுதுணையாக உதவியாக இருக்க முடியவில்லை. பெர்னதத்துக்கோ தன்னுடைய குணத்தை நடவடிக்கையை மாற்றிக்க முடியலை. எப்படியாவது தான் தனது வீட்டுக்கு திரும்ப வேண்டும், தன் தாயோடு இருக்க வேண்டும் நிரந்தரமாக. இதுதான் அந்த சிறுமியோட நோக்கம், கனவு எல்லாமே. ஆனால் ஒரு முறையற்ற உறவில் இருக்கும் பெர்னதத்தின் தாய் பியங்காவிற்கோ தன்னுடைய பெண்ணை கண்டாலே நடுநடுக்கம். அந்த காப்பகத்தின் பொறுப்பில் இருக்கும் திருமதி பலேனுக்கும் பென்னிக்கு ஒரு நிரந்தரமான இடத்தை தேடி பிடித்து கொண்டு விட வேண்டும் என்கிற ஆசை. ஆங்கர் கண்ட்ரோலர், கோபத்தை கட்டுப்படுத்துவதற்காக தனி பயிற்சி தரும் மிச்சாதான் பெர்னதத்தை ஸ்கூலுக்கு கூட்டிக் கொண்டு போவார். மிச்சாவும் பெர்னதத்தை திருத்த படாத பாடுபடுகிறார். பிக்னிக், சுற்றுலா, நடனம், பிடித்த உணவை சமைத்து தருவது என பல விதத்தில் உதவி செய்கிறார். லேசாக நம்பிக்கை வர ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கை நீடிக்கவில்லை. மீண்டும் பெர்னதத் விடுபட்டு தன்னுடைய ஆவேச சிறகினை அடித்து கொண்டு புறப்படுறார். ஏன்? ஏன்னா மீண்டும் தன் வீட்டிற்கு போக முடியாது, தன் தாயோட பாச பிணைப்பு இல்லை என்று ஆகிவிட்டதால். இதுதான் நிலை. எங்கே நடந்தது இந்த சம்பவம், இந்த கதை? அண்மையில் சென்னையில் நடந்த சர்வதேச திரைப்பட போட்டியில் ஃபெஸ்டிவலில் பங்கேற்று விருது பெற்ற சிஸ்டம் கிராஷர் ஜெர்மனி படத்தின் கதை சுருக்கம்தான் இது. இது ஜெர்மனியின் கதை மட்டுமல்ல, உலகத்தின் கதையும் கூட. இந்த படத்தின் கதை இயக்கம் நோரா ஃபிங்ஸ்கிட். பல சர்வதேச திரைப்பட போட்டியில் பங்கேற்ற இந்த படம் விருது பெற்ற படம், பல அங்கீகாரம் பெற்ற படம். சின்ன வயதில் எல்லோருக்கும் நிறைய கோபம் வருவது இயல்புதான், இயற்கைதான். பெர்னதத்துக்கும் கோபம் அதிகம்தான், மாற்று கருத்துக்கு இடமில்லை. அந்த சிறுமிக்கு ஏன் இந்த கோபம், எதற்காக இந்த கோபம்? இது ஒரு பெரிய வினாதான். பெர்னதத்துக்கு அப்பா இல்லை. அப்பா என்று சொல்லிக்கொண்டு யாரோ ஒருவர் வருகிறார். அம்மாவுக்கோ பயமும் படபடப்பும். இதற்கு இடையில் வீட்டுக்கும் மனநல காப்பகத்திற்கும் இடையே ஊசலாடி அடிக்கடி சென்று திரும்பும் அவல நிலை. அனைத்தையும் ஒரு மனோதத்துவ திரைப்படமாக நாம் எல்லோரும் வியக்கும் வகையில் மிக நுட்பமாக வடிவமைச்சிருக்காங்க. மனசால பாதிக்கப்பட்ட இந்த சின்னஞ்சிறு கூட்டத்தை நாம் ரொம்பவும் முக்கியமாக கவனிக்கணும். அன்பும் அரவணைப்பும் தான் அருமருந்து, மாத்திரையோ ஊசியோ அல்ல என்பதை இந்த திரைப்படம் வெகுவாக உறுதியாக காட்டிச் செல்கிறது. என்னுடைய மூத்த நண்பரும் நாடக ஆசிரியரும் திரை விமர்சகரும் மேடை நாடக ஆசிரியருமான என் ஜம்புநாதன் அவங்க இந்த திரைப்படத்தை பற்றி சொன்னாங்க. நானும் அந்த படத்தை போய் பார்த்தேன். என்னோட இதயத்தை தொட்ட இந்த திரை ஓவியத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா? அன்பால் அரவணைப்பால் அனைத்தையும் வெல்லலாம். உங்கள் மனதை கவர்ந்திருந்தால் விருப்பம் தெரிவிக்கவும் மதிப்பிடவும் பங்கிடவும். உறுப்பினராக இசைவு தெரிவிக்க சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை சிறு திறப்பொருளை அழுத்தவும். நன்றி.